தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 98% கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல். ஜூன் 1 முதல் தற்போது வரை வழக்கமாக 58.6 மில்லிமீட்டர் பதிவாகும் நிலையில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சமூக நீதிக்கு துரோகம் விளைவிப்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போன்று 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இந்த தேர்தலில் சீர்கெட்டு இருக்கும் சட்டம் ஒழுங்கு 2026 சரியாக்கி விடுமா எனவும் அவர் கேள்வி. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி ஜூலை 8 நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 11 நீட் முதுகலை தேர்வு 2 ஷிப்டுகளாக நடைபெறும் என அறிவிப்பு. இளநிலை நீட் தேர்வு முறைகேடு நடந்ததைத் தொடர்ந்து நீட் முதுகலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக விழாவில் நிகழ்ந்த விபத்துக்கு மாநில அரசின் முறையான பாதுகாப்பின்மையே காரணம் என மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பேட்டி. விபத்து குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கருத்து. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு தொடர்பாக பதிலளிக்க கோரி சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஜாமீன் மனு மீதான விசாரணையை 17 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஆன்மீக விழாவின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி. ஹத்ராஸ் சம்பவத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் என்றும் கருத்து. இங்கிலாந்து பொதுத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று ஆட்சியை பிடிக்கிறது தொழிலாளர் கட்சி. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையான இடங்களில் தோல்வி. பிரிட்டன் பொதுத் தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பேற்கிறேன். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ரிஷி சுனக் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.